தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் 12,400 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். கோவையில் நடைபெறும் இந்த விழாவில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மத்திய அமைச்சர்களும் பங்கேற்கின்றனர். ஒருநாள் பயணமாக நாளை கோவை வருகை தரும் பிரதமர் அரசு விழாக்கள் மற்றும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கிறார். கோவை கொடிசியா வளாகத்தில் நாளை மாலை 4 மணி அளவில் நடைபெறும் அரசு விழாவில் என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் சார்பில் நெய்வேலியில் அமைக்கப்பட்டுள்ள 1,000 மெகாவாட் திறன் கொண்ட புதிய அனல் மின் திட்டத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். 8,000 கோடி ரூபாய் செலவிலான இந்த அனல் மின் நிலையம் தலா 500 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 2 பிரிவுகளாக நிறுவப்பட்டுள்ளது. இது தவிர திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் 2,670 ஏக்கர் பரப்பளவில் என்எல்சி இந்தியா நிறுவனத்தால் சுமார் 3,000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள 709 மெகாவாட் சூரிய மின்சக்தி திட்டங்களையும் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இது தவிர கீழ்பவானி விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கல் திட்டத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். இந்த பணிகள் 934 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் அமைக்கப்படும் 5 மெகாவாட் சூரிய மின்சக்தி திட்டம் போன்றவற்றுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட குடியிருப்புகள், குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள், கோவை, மதுரை, சேலம் உள்ளிட்ட 9 நவீன நகரங்களில் அமைக்கப்படும் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். முன்னதாக நாளை காலை புதுச்சேரி செல்லும் பிரதமர் காரைக்காலில் அமைக்கப்பட்டுள்ள ஜிப்மர் கிளை மருத்துவமனை, காரைக்காலை உள்ளடக்கிய விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க திட்டம், சாகர்மாலா திட்டத்தின் புதுச்சேரியில் சிறு துறைமுகம் அமைத்தல் போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் தடகள வீரர்களுக்கான சிந்தட்டிக் ஓடுதளத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு கோவை மற்றும் புதுச்சேரியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நிகழ்ச்சி நடைபெறும் இடங்களை சுற்றிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது.